அன்பானவர்களே, இன்றைய கிருபையின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய கிருபையின் வார்த்தைக்காக சங்கீதம் 94:18, என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போதே கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. வேத வசனம் அப்படியாக தான் சொல்கிறது. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், உன் கால்களை மான்களின் கால்களைப் போல உயர ஸ்தலங்களை நடக்க பண்ணுகிற தேவன் உன் கால்கள் இடரும் பொழுதெல்லாம் இது சரியல்ல என்று சொல்லி நம்மளை தூக்கி நிறுத்தி நம்மளை வேறொன்றி நிற்க செய்கிற தேவனுடைய கிருபை. உன் கால்கள் இடரும் போதெல்லாம் அவருடைய கிருபை தான் நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறது. ஆகையால் அருமையான சகோதர சகோதரிகளை, பயப்படாதீங்க. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில நான் கீழ் நிலையில வந்துட்டேனே, இனி எங்கேயுமே வழி இல்லையே, அவ்வளவுதான் முடிந்ததோ என்று சொல்லி பயந்து இருக்கிறீர்களா, கலங்கி இருக்கிறீர்களா? இனி எனக்கு வழி இல்லை, சாவது தவிர எனக்கு எந்த விதத்திலும் எனக்கு வழி இல்லையே என்று உங்கள் மனதில துக்கத்தோடு இருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள், உங்கள் கால்கள் சறுக்குவது இல்லை. உங்கள் கால்களை கர்த்தர் நிலைநிறுத்துவார், உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்துவார். கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு போதுமானது, கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு போதுமானது. உங்கள் கால் சறுக்கும் பொழுதெல்லாம் அவர் தேவ தூதர்களை வைத்து உங்கள் கால்களை அவர் தாங்கிக் கொள்வார். தேவ தூதர்களை வைத்து உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய கிருபை வந்து இறங்கட்டும். என்னுடைய கால் சறுக்கி நான் விழுந்துருவனோ என்றே அங்கலாய்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் கிருபை இறங்கட்டும். ஒவ்வொரு அருமையான சகோதர சகோதரி மீது இறங்கட்டும். வாலிப பிள்ளைகள் மீது இறங்கட்டும். அப்பா, எல்லா பாவ கட்டுகளின் பிள்ளைகளை விடுதலை ஆக்கி அது நிமித்தம் கீழே விழுந்து பாதாளத்துக்குள் போய்விடுமோ என்று பயத்தோடு இருக்கிறவங்க மீது தேவ கிருபை இப்போது இறங்கி வரட்டும். அவர்களை தூக்கி நிறுத்தும்படியாய் செபிக்க காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். God bless you.